ஜிஹாதுன்னு ஒண்ணு இருக்கா? இல்ல அதான் கேக்குறேன். லவ் ஜிஹாத் நான் கேக்குறேன்னா எக்ஸாம் வரும்போது கூட ஜிஹாது, டிஎன்பிசி ஜிஹாது, அது மாதிரி வடநாட்டில் ஒரு ஜிஹாது, லவ் ஜிஹாது, இப்படிலாம் பல எல்லாத்துக்குமே அந்த ஜிஹாத் ஜிஹான் இருக்கு. நீங்க செய்யற காரியம் எல்லாத்தையுமே ஜிஹாதுன்னு பேர் வைக்கலாமா? அதுதான் சொல்றேன், எனக்கு தெரியல. இது வந்து ஊடகங்களால் இது மாதிரியான பாஜக ஊடகங்கள் எந்த ஊடகம் சொல்லலைங்க, பிஜேபியுடைய அரசு சொல்லுது லவ் ஜிஹாதுன்னு ஒன்று செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. கேரளாவில் என்ன சொல்கிறாரு, ஒரு கத்தோலிக்க பிரிஸ்ட்டு கிறிஸ்தவ பெண்களை எல்லாம் இவங்க ஜிஹாது பண்ணுறாங்க, லவ் பண்ணுறாங்க, ரொம்ப காப்பாற்றுன்னு சொல்லி இப்போ பெரும் பரபரப்பாயிட்டு அந்த உமன் சாண்டி, அதாவது இப்போ இருக்கக்கூடிய அரசு வந்து அதுக்கு நடவடிக்கை எடுக்காமல் இப்போ காங்கிரஸ் கட்சி நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ உலகம் முழுவதும் பேசக்கூடிய புரிஞ்சு விடுற மாதிரி சொல்கிறேன். இப்போ காதல் இருக்கா இல்லையா, அது எல்லா மதத்துக்கும் எல்லா இனத்துக்கும் வரும். ஒரு இந்து காதலிப்பான், ஒரு முஸ்லீமும் காதலிப்பான், ஒரு கிறித்துவரும் காதலிப்பாங்க, எல்லா சமூகத்திலையும் காதலுங்கிறது வரும். அது ஒரு முஸ்லீம் காதலிக்க கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் நினைச்சிருந்தா நினைச்சிவாரு ஒரு இந்த காதலிப்பார், ஒரு இந்து கூட நினைச்சிருந்தா ஒரு முஸ்லீமை காதலிப்பாங்க. இது மாற்றி மாற்றி எல்லா சமூகத்திலையும் ஒரு ஆண் பெண் சமூகத்தில் கலந்துருக்கக்கூடிய ஒரு உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இது. ஒரு இந்து வந்து ஒரு முஸ்லீம் பெண்ணை காதலிக்கும் போது அதை வந்து இந்து ஜிகாதுன்னு நான் சொன்னால் நீங்கள் ஏற்று விடுவீங்களா? ஒரு கிறித்துவர் வந்து ஒரு முஸ்லீம் பெண்ணை காதலிக்கும் போது அது கிறித்துவ ஜிகாதுன்னு சொன்னால் நான் ஏற்று விடுவீங்களா? உலகத்தில் நடக்கலையா? நான் என்ன கேட்குறேன், கிறித்துவ நபர் வந்து ஒரு முஸ்லீம் பெண்ணை காதலிக்கிறாரா இல்லையா? திருமணம் நடந்துச்சா இல்லையா? அது சகஜம். ஒரு இந்து வந்து ஒரு முஸ்லீம் பெண்ணை காதலித்து திருமணம் நடந்து அந்த பெண் இந்துவாகவே மாறலையா? கிறித்துவராகவே அந்த முஸ்லீம் பெண்மணி மாறினது கிடையாதா? அதையெல்லாம் ஒரு முஸ்லீம் நாங்கள் வந்து இது கிறித்துவ ஜிகாது, இது இந்து ஜிகாது நான் கேட்குறேன் அப்படி சொல்கிறோமா? நான் கேட்குறேன் கிடையாது. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? எல்லா சமூகத்திலையும் ஒரு பாலியல் ஈர்ப்புங்கிறது இருக்கிறது. அவன் வேறு வேறு சமூக மக்களையும் அந்த ஏதோ ஒரு வாய்ப்பில் அவன் காதலிக்கிறான், இந்த சம்பவம் நடக்கிறது. அதே மாதிரி ஒரு முஸ்லீம் நினைச்சுவான், தேவைப்பட்ட ஒரு முஸ்லீம் இந்து பொண்ணையோ அல்லது கிறித்துவ பொண்ணையோ அவன் காதலிச்சிருக்கலாம், அது நம்ம மறுக்க கிடையாது. இவர்கள் என்ன செய்கிறாங்க, அதை அரசியலாக்குறாங்க. இந்த ஜிகாதுங்கிற பேரில் என்ன செய்கிறாங்க, இது வந்து லவ் ஜிகாது, முஸ்லீம்கள் வேண்டும் என்று என்ன செய்கிறார்கள், இந்துக்களை கிறித்துவர்களை லவ் பண்ணி அவங்க இஸ்லாத்துக்கு வர வைக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. முதல்ல அடிப்படை நீங்கள் விளங்கிக்கிடணும், இஸ்லாத்தினுடைய ஒரு அளவு இல்லை கடவுள். நீங்க எந்த அளவுன்னு நீங்க சொல்றது உங்க கருத்தா இல்ல குரானுடைய கருத்து? அதாவது நீங்க வந்து எப்படி எப்படி குரான் மதுரை ஆதீனம் கூட அடிக்கடி சொல்லுவாரு. மதுரை ஆதீனம் கூட அவர் வேற்று சமூக ஒரு சகோதரர் தான் இருந்தாலும் கூட அவர் அந்த புரிதலில் கரெக்டா இருப்பாரு. அவர் அடிக்கடி சொல்ற என்னதுன்னா, லா இக்ரஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்திலே எந்த வற்புறுத்துதலும் கிடையாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லுவாரு. உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன்னா, குரானுடைய கான்செப்ட் அதுதான். கண்டிப்பாக இஸ்லாத்துக்கு நீங்கள் வந்து தான் ஆகணுங்கிறதுக்கு வேலையே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே கன்ஃபியூஸ் கன்வின்ஸ் ரெண்டுக்கும் இல்லை, புரிந்து தான் நீங்கள் வரணும். கன்வின்ஸ் கூட உங்களை நான் ஆக்கக்கூடாது, குழப்பமும் பண்ண கன்ஃபியூஸும் பண்ணக்கூடாது. உங்களை வந்து நான் வந்து புரிய உங்களை வந்து நான் உட்காந்துக்கிட்டு நினச்சிக்கூடாது, லாபி பண்ணக்கூடாது. நீங்கள் விளங்க வேண்டும், இஸ்லாம் என்பதை நீங்கள் புரிய வேண்டும். நீங்கள் ஒரு இறைவன், அதனுடைய தத்துவங்கள், ஒரு இறைவன் இருந்தால் தான் உலகம், இயக்கம், சூரியன் படைப்பு, இது மாதிரி எல்லா விஷயங்களும் இருந்தது கரெக்டு, இஸ்லாத்தினுடைய கோட்பாடு கரெக்டு. குரானே என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இந்த குரானை நீ ஆய்வு செய்யின்னு சொல்லுது. குரானுடைய நீங்கள் வாசகங்களை நீங்கள் முழுசு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பேசிக் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இதை ஆய்வு செய்யுங்க, அதை உங்களுக்கு நான் டிக்ளேர் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து ஒரு வாதமாக வச்சுக்கிடுறேன், இதில் ஏதாவது குறை இருக்கான்னு பாரு, குறை இருந்தால் நீ என்ன செய்ய, இதை விட்டு விலகிரு அப்படிங்கிற அளவுக்கு தான் அது வந்து ஒரு சவால் தான் விடுதே தவிர, நீங்கள் புரிந்து கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தவிர, நீங்கள் வந்துதான் ஆகணுங்கிறது இல்லை. அப்புறம் எதுக்கு லவ் ஜிகாது?